ஆஃப் ரேஷனல் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கோ, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா ஒன்றும் இல்லை, ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கும் போது நீங்க நடுவில் ஒரு ஆப்ரேஷன் போடுறீங்க, அதோட ஆன்சரும் ஒரு க்ளோஸ்டா ஒரு ரேஷனல் நம்பராகவே வந்துச்சுன்னா அப்பதான் அதை க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து எந்தெந்த ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இருக்கிற நாலு அப்ளிகேஷனுக்குமே இது அப்ளிகபிள் தான். ஏன் கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லை, இப்போ நான் ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறேன், அதை வச்சு நம்ம சம் போட்டு பார்த்தா, ஐ மீன் சால்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தாராளமாக தெரியும். இப்போ நான் ரெண்டு ரேஷனல் நம்பர் 1/2 அண்ட் 3/2 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது ரெண்டுமே ரேஷனல் நம்பர். இப்போ நான் ஆட் பண்ணுறேன், ஓகேவா? இந்த அடிஷன்னால ஆட் பண்ணுறேன். ஸோ 1/2 பிளஸ் 3/2 சொன்னீங்கன்னா டினாமினேட்டர் சேம்ன்ற போது நியூமரேட்டரை ஆட் பண்ணலாம். ஸோ என்னோட ஆன்சர் 4/2. 4/2 பார்த்தீங்கன்னா அதுவும் ரேஷனல் நம்பர் தானே, கரெக்டா? ஸோ அடிஷனுக்கு அது அப்ளிகபிள். ஓகே, அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு எப்பயுமே அது அப்ளிகபிள். எப்படிங்க சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன்னு கேட்குறீங்களா? அதுவும் ரொம்ப சிம்பிள், நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ சப்ராக்ஷனில் 1/2 - 3/2 அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆஸ் யூஷுவல் நியூமரேட்டர் தானே சப்ராக்ட் பண்ணுவோம், சேம் டினாமினேட்டர் இருக்கும் போது 1 - 3/2. ஸோ டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்கும் போது என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம் இல்லையா? ஸோ சப்ராக்ட் பண்ணால் 2 கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். ஸோ -2/2 இஸ் ஆல்சோ அ ரேஷனல் நம்பர். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, சப்ராக்ட் பண்ணும் போதும் எனக்கு நெகட்டிவாக தான் வருது, நெகட்டிவ் வந்தால் கூட அது ரேஷனல் நம்பர் தான் இல்லையா? ஸோ எனக்கு சப்ராக்ஷனுக்கு அப்ளிகபிள். ஓகே, வாட் அபவுட் மல்டிப்ளிகேஷன்? 1/2 × 3/2 மல்டிப்ளிகேஷனோட ரூல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நியூமரேட்டர் தனியாக மல்டிப்ளை பண்ணுவோம், டினாமினேட்டர் தனியாக மல்டிப்ளை பண்ணுவோம், ரெண்டுத்தையும் மிக்ஸ்அப் பண்ண மாட்டோம். அன்லெஸ் அண்ட் அன்டில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு காமன் ஃபேக்டர் இல்லாத வரைக்கும், அப்படி இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணலாம். ஸோ என்னாகும்? 1 × 3 / 2 × 2. இந்த சம்ல பார்த்தீங்கன்னா இதில் கேன்சல் ஆகாது, பிகாஸ் நியூமரேட்டர் குவைட் டிஃப்ரெண்ட், டினாமினேட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 3/4 ஆன்சர் வந்திருக்கு, நல்லாவே தெரியும். 3/4 இஸ் ஆல்சோ அ ரேஷனல் நம்பர். ஓகே, ஃபைனல் பார்ட், வாட் இஸ் மென் பை டிவிஷன்? டிவிஷனில் எப்படி இது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். நான் 1/2 / 3/2 அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் டிவிஷனுக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர் அப்படியே இருக்கும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் சைனாக மாறும், 3/2 / 2/3 ஆகும். ஸோ நான் வந்து 2 × 2 காமன் ஃபேக்டர்ஸாக கட் பண்ணிடலாம். ஸோ மை ஃபைனல் ஆன்சர் வில் பி 1/3. 1/3 ரேஷனல் நம்பர் தானுங்க, கரெக்ட் தானே? ஸோ இந்த கேஸில் பார்க்கும்போது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும் போது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லா 4 ஆப்ரேஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த மாதிரி ஒரு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக நம்ம எந்த இதுலேயும் படித்தது இல்லை, பிகாஸ் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியில் எதோ ஃப்ராக்ஷனாக இருக்கட்டும் சரி, இன்டீஜர்ஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்றுத்தில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன் ரேஷனல் நம்பர் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியில் ஆல் 4 சிம்பிள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பரோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், பிளேஸ் சேஞ்ச், அவ்வளோதாங்க காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஒன்றுமே இல்லை, ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்து நம்ம ஆட் ஒரு மல்டிப்ளை பண்ணும் போது அதோட பிளேஸ் சேஞ்ச் பண்ணாலும் உங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்து ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதுதாங்க நம்மளோட காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நீங்கள் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வந்து 4 சிம்பிளுக்கும் ஓகேன்னு சொன்னீங்க, எதுக்கு காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ரொம்ப சிம்பிள். இப்போ சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் எடுக்கும் போது நீங்கள் வந்து அதோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது ஆன்சர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது வந்து காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால தான் காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து அடிஷன் ஆஸ் வெல் அஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு ரெண்டு இன்டீஜர்ஸ் அதையே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 1/2 / 3/2 ரெண்டு இன்டீஜர்ஸ் ரேஷனல் ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? ஓகே, ஸோ அடிஷனில் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ 1/2 + 3/2 அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன வரும்? டினாமினேட்டர் சேம், ஸோ ஆஸ் யூஷுவல் நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்க 4/2 இல்லையா? இப்போ நான் அதோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணி 3/2 + 1/2 ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் அதே தான் 3 + 1 = 4/2 வரும். ஸோ ரெண்டு கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் பொசிஷன் சேஞ்ச் பண்ணேன், அந்தந்த பர்டிகுலர் ரேஷனல் நம்பரோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணேன், பட் ஸ்டில் என்னோட ஃபைனல் ஆன்சர் சேமாக இருந்திருக்கு.
இது தாங்க நம்மளோட காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, மல்டிப்ளிகேஷனுக்கு எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் நான் 1/2 இன்டூ 3/2 பண்ணுறேன். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், நியூமரேட்டர் செப்பரேட் மல்டிப்ளிகேஷன், டினாமினேட்டர் செப்பரேட் மல்டிப்ளிகேஷன். ஸோ எனக்கு 1 × 3 = 3/4 அப்படின்னு ஆன்சர் வருது. இதை இன்னொரு வாட்டி பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறேன், 3/2 × 1/2 பண்ணுறேன். இப்பயும் அதே தான் நியூமரேட்டர் மல்டிப்ளிகேஷன், டினாமினேட்டர் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இட் இஸ் 3/4 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இன் போத் கேசஸ் பார்த்தீங்கன்னா பொசிஷன் சேஞ்ச் ஆகும் போதும் ஃபைனல் ஆன்சரில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, கரெக்டா? அதுதாங்க நம்மளோட காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும் போது சி பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு, a/b பிளஸ் c/dன்னு ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம், தட் வில் பி ஈக்குவல் டு c/d பிளஸ் a/b. இதே தான் மல்டிப்ளிகேஷனுக்கும். இதே மாதிரி வரும்போது ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா யூ கேன் சே தட் காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைட். ரேஷனல் நம்பரை பொறுத்த வரைக்கும்னு இல்லை, எந்த ஒரு நம்பர் சிஸ்டமுமே வந்து காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ நம்மளோட தேர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான் ஒன்றுமேல ப்ராக்கெட் சேஞ்ச். காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா பிளேஸ் சேஞ்ச், இங்கே ப்ராக்கெட் சேஞ்ச். ஒன்றுமே இல்லை, மூணு டிஃப்ரெண்ட் ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம எடுத்துப்போம், அந்த மூணு ரேஷனல் நம்பருக்கு நடுவில் போடுற ப்ராக்கெட் சேஞ்ச் ஆகும். நம்ம எதுக்கு இந்த ப்ராக்கெட் போடுறோம்? ப்ராக்கெட் இஸ் லைக் அ டூல் ஃபார் இம்பார்ட்டன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனால தான் நம்ம ப்ராக்கெட் போட்டு சிக்னிஃபை பண்ணுறோம், கரெக்டா? அதே மாதிரி தாங்க இப்போ a/b பிளஸ் c/d பிளஸ் e/f ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரே எலிமெண்ட்ஸ் தான், ஒரே அடிஷன் தான் பண்ணுறோம். பட் ஸ்டில் ப்ராக்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா c/d பிளஸ் e/f போட்டிருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூ எலிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்கேஸ் ப்ராக்கெட் போட்டோன்னா அந்த எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக வந்துச்சா இல்லையா, வந்துச்சுன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி தானுங்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலையும் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு த்ரீ ரேஷனல் நம்பர் எடுத்திருக்கேன், 1/2, 3/2, 5/2. அதை இங்கே அப்ளை கூட பண்ணி வச்சுட்டேன். ஸோ வாங்க சால்வ் பண்ணி நிஜமாலேயே ஈக்குவலாக இருக்கா இல்லையான்றத பார்ப்போம். ஓகே, ஸோ அடிஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன், ப்ராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட்ன்றதுனால. ஸோ 1/2 பிளஸ் 3/2 பிளஸ் 5/2 இப்படி இருக்கு இல்லையா. ஸோ ப்ராக்கெட் நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறேன், என்ன ஆகும், வெளியே இருக்கிற நம்பர் அப்படியே இருக்கட்டும். ஸோ 1/2 பிளஸ் ப்ராக்கெட் ஆட் பண்ணும்போது ரெண்டுமே டினாமினேட்டர் சேம், ஸோ ஜஸ்ட் நியூமரேட்டர் அடிஷன் தான். ஸோ 8/2. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் போயிடுச்சு, இப்போ ரெண்டு நம்பர் நார்மல் அடிஷன் தான் இருக்குது, என்ன பண்ணுவோம், ரொம்ப சிம்பிள், நியூமரேட்டர் அடிஷன் சேம் டினாமினேட்டர். ஸோ 9/2 அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ நான் என்னோட RHS எடுத்துக்கிறேன், விச் இஸ் 1/2 பிளஸ் 3/2, இந்த ரெண்டு நம்பருக்கு ப்ராக்கெட் போட்டு பிளஸ் 5/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 1 + 3 போது 4/2 வரும், 4/2 பிளஸ் 5/2. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து லைக் டினாமினேட்டர்ஸ் தான், டினாமினேட்டர் சேமாக தான் இருக்கும், நியூமரேட்டர்ஸை டைரெக்ட் அடிஷன் பண்ணுங்கள். ஸோ 4 + 5 = 9/2. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையும் நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ப்ராக்கெட்டோட பிளேஸ் டிஃபர் ஆயிருக்கலாம், பட் ஃபைனல் ஆன்சர் கன்க்ளூஷன் சேமாக தான் வந்திருக்கு. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் அடிஷன். ஓகே, அடிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்ப்போமா. ரொம்ப சிம்பிள் தான், 1/2 × 3/2 × 5/2 இப்படி இருக்கு இல்லையா. ஓகே, இப்படி இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வெளியே இருக்க 1/2 அப்படியே இருக்கட்டும், இன்டூ 3/2 × 5/2. ரெண்டு ரேஷனல் நம்பர் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் செப்பரேட் மல்டிப்ளிகேஷன், டினாமினேட்டர் செப்பரேட் மல்டிப்ளிகேஷன். ஸோ 5 × 3 = 15 / 2 × 2 = 4. இப்பயும் அதே கான்செப்ட் தான், நியூமரேட்டர் செப்பரேட் மல்டிப்ளிகேஷன், டினாமினேட்டர் செப்பரேட் மல்டிப்ளிகேஷன். ஸோ 1 × 15 = 15 / 4 = 8. ஸோ என்னோட ஃபைனல் ஆன்சர் என்னோட LHSல 15/8 வந்திருக்கு. சரி, வாங்க RHS பண்ணி அதே ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். RHS பார்த்தீங்கன்னா 1/2 × 3/2 ப்ராக்கெட் இருக்கு, இன்ட்டு 5/2 வெளியில் இருக்கு. ஸோ ப்ராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட், ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணால் 1 × 3 = 3/2 × 2 = 4 × 5/2. இப்ப
Addition and multiplication epayume satisfy aagum so indha rational number liye adu satisfy aayirukku so nama rational number oda fourth property identity appadina onnu illainga kuduthirukka rational number e nammalku answer ah varanum adu naduvula nama enna operation enna number potalum seri appdin varradhaanga identity property ipa na or rational number eduthukuren a by b nu அதோட நான் ஒரு நம்பரை ஆட் பண்ண போறேன் அது ஒரு ரேஷனல் நம்பரா இருக்கலாம் ஓகேவா என்னோட ஃபைனல் ஆன்சர் a/b னே வந்துச்சுனா ஐ கேன் சே தட் நான் போட போறேன் பாத்தீங்களா இதுதாங்க அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படினு சொல்லலாம் அதே கேஸ் நான் மல்டிப்ளிகேஷனுக்கு பண்ணலாம் a/b னு ஒரு ரேஷனல் நம்பரை எடுத்துட்டு ஏதோ ஒன்னு தால மல்டிப்ளை பண்றேன் திருப்பி எனக்கு a/b னு வந்துச்சுனா நான் மல்டிப்ளை பண்றேன் பாத்தீங்களா அதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஓகே அப்ப எதை நான் ஆட் பண்ணனும் எதை நான் மல்டிப்ளை பண்ணனும் ரொம்ப சிம்பிள் அடிஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன நம்பரோடுமே 0 ஆட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அதே நம்பர் கிடைக்கும் சோ நம்மளோட அடிட்டிவ் ஐடென்டிட்டி எப்பயுமே 0 தாங்க ஆனா மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 0 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னவாகும் 0 ஆயிடும் உங்களுக்கு அதே நம்பர் கிடைக்காது சோ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி எப்பயுமே 1 தான் எப்பயுமே ஒரு நம்பரை 1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதே நம்பர் வரும் இல்லையா சோ எப்பயுமே எல்லா நம்பர் சிஸ்டம்ல நாம எந்த நம்பர் சிஸ்டம்ல பாக்கும்போது நாம நோட் பண்ணலாம் எப்பயுமே அடிட்டிவ் ஐடென்டிட்டின்ற போது 0 மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்ற போது 1 சோ நம்ம ரேஷனல் நம்பரோட 5th ப்ராப்பர்ட்டி இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்வர்ஸ் அப்படினா ஒண்ணுல தலைகீழா தலைகீழானா யோசிக்கிறீங்களா ஒண்ணே ரொம்பலாம் யோசிக்காதீங்க இப்போ ஒரு ரேஷனல் நம்பர் நான் எடுத்துக்கறேன்னு வெச்சுக்கோங்களேன் a/b இந்த ரேஷனல் நம்பரோட எதை ஆட் பண்ணா எனக்கு அடிட் ஆட்னால நான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி 0 வரும் அப்படிங்கறத யோசிக்கணும் அதுதாங்க இன்வர்ஸ் சோ கொடுத்திருக்க நம்பரோட இன்வர்ஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படினு சொல்லும்போது அதோட நான் ஒன்ட ஆட் பண்ண போறேன் ஆட் பண்ணும்போது எனக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி 0 ஆன்சரா வரணும் இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் கூ பண்ண போறேன் a/b ஒரு ரேஷனல் நம்பர் மல்டிப்ளை பண்ண போறேன் சோ என்னோட ஆன்சர் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 னு வரணும் இதுதாங்க நமக்கு தேவையான விஷயம் ஓகே நான் எதை ஆட் பண்ணா எனக்கு ஆன்சர் 0 வரும் இப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நம்பரோட அதே ஈக்குவலன்ட்டான நெகட்டிவ் நம்பரை ஆட் பண்ணா 0 ஆயிடுமா ரொம்ப சிம்பிள் இல்லையா சோ a/b ஓட -a/b ஆட் பண்ணும்போது உங்க ஃபைனல் ஆன்சர் 0 ஆகும் எப்படி அப்படிን கேக்குறீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2/3 னு இருக்குன்னு வெச்சுக்கோங்க இத நம்ம 0 ஆக்கணும்னா என்னால -2/3 பண்ணாதான் ரெண்டுமே கேன்சல் ஆகி 0 னு ஃபைனல் ஆன்சர்ல வரும் இல்லையா அதே கான்செப்ட் தான் இப்ப மல்டிப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா a/b னு இருக்கு ஓகே அடிஷனுக்கு ஓகே நெகட்டிவ் ஐ மீன் எந்த நம்பருமே சைன் சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி கிடைச்சு அடிட்டிவ் இன்வர்ஸ் கிடைச்சிரும் கரெக்ட்டா இதுவே மல்டிப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா எந்த நம்பருமே ரெசிப்ரோக்கல் பண்ணா உங்களுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கிடைச்சிரும் ரெசிப்ரோக்கல் அப்படினா ரொம்பலாம் ஒண்ணும் இல்லைங்க a/b னு இருக்கத b/a னு மாத்தினா அதுதான் ரெசிப்ரோக்கல் ஓகேவா சோ கொடுத்திருக்க நம்பரோட ரெசிப்ரோக்கல் தான் அது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கொடுத்திருக்க நம்பரோட சைன் சேஞ்ச் தான் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஓகே ரெசிப்ரோக்கலுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க இப்போ 2/3 ஓட இன்டு அதோட ரெசிப்ரோக்கல் சொல்லும்போது 3/2 இப்படி போட்டோனா என்ன ஆகும் 3 கேன்சல் ஆயிடும் 2 கேன்சல் ஆயிடும் ஃபைனல் ஆன்சர் 1 வரும் கரெக்ட்டா அப்ப நம்மளோட அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படினு சொல்லும்போது சைன் சேஞ்ச் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படினு சொல்லும்போது reciprocal